ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன மகிழ்ச்சி, எல்லோரும் கொஞ்சம் எங்கள் சேனல்லையே சொல்லுவாங்க, ஈரோடு மகேஷ் கொஞ்சம் ஆட்டிடியூடான பர்சன், கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் அப்படின்னுங்கிறது என்னை பற்றிய வெளியில் இருக்கிற பொதுவான கருத்து. இதை நான் மறுப்பு சொல்கிறதே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னம்பிக்கையை மட்டுமே மையமாக வச்சு தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பித்து சிகரத்தை தொட்ட ஒருத்தன் திமிராக இருக்கிறது வாழ்க்கையில் தப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. திமிராக இருக்கலாம், ரொம்ப அழகாக இங்கே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆட்டிடியூடு டிசைட் யுவர் ஆட்டிடியூடு, உங்களுடைய மனப்பான்மை உங்களுடைய உயரத்தை தீர்மானிக்கும் என்பது கருத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மேன், ரொம்ப சிலர் தான் இவ்வளோ அழகாக பேசி நான் கேட்டிருக்கேன், அதில் அண்ணன் ஒருத்தர் ரொம்ப இயல்பாக அழகாக பேசுனீங்கண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பிரின்சிபல் பக்கத்தில் கூட சொன்னேன், சார் என்ன சார் எப்படி பேச, அவர் சூப்பராக பேசுவார் சார் அப்படின்னார். அவரே நம்ம இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்ல வந்ததில் 4-5 பாயிண்ட்டை நான் பாட்டு பென்சில் வச்சு அழிச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ணன் இதை சொல்லிட்டாப்புல அடுத்து நம்மால் அறிமுகப்படுத்துகிறப்ப எங்கே அவர் அவ்வளோ அழகாக தமிழ் பேசினார், மிக அருமையான தமிழ் உச்சரிப்பு. எனக்கு தெரிஞ்சு பொறியியல் கல்லூரிகள்லேயும் மருத்துவ கல்லூரிகள்லேயும் தான் இப்போல்லாம் நல்ல தமிழை கேட்க முடியுது. ஏன்னா தமிழ் மேலே இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாக இருக்குது, எனக்கு அது பிரமிப்பாக இருக்குது. எப்பயுமே அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிற ஆட்கள், தமிழ் மன்றம் இருக்குன்னாரு, ஏங்கிட்டு இருக்கா சார், சூப்பர் சார், பண்ணணும் சார், கண்டிப்பாக அவசியம் பண்ணணும்னா நீங்கள் சேர்மேன் சார், அடுத்த ஆண்டு தீவிரமாக தமிழ் மன்றம். ஏன்னா இன்றைக்கி வந்து பொறியியல் படித்தவர்களுடைய உதவி நிறைய தமிழ் மொழிக்கு தேவை, நிச்சயமாக தேவை. அது வந்து இன்னும் போக போக நீங்கள் படித்து அடுத்தடுத்து உயரங்களை தொடரப்ப அன்றைக்கி வந்து ஈரோடு மகேஷ் நான் சொன்னாப்லே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறது வந்து இந்த வார்த்தையை தமிழில் பேச முடியுமா, இந்த வார்த்தையை உங்களால் தமிழில் சொல்ல முடியுமா, இதற்கு மாற்று வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அம்மாவை கடைசி வரைக்கும் நம்மளால் அம்மான்னு தானே கூப்பிட முடியும். மொழியை மொழியாக பேசுவது என்பது அவ்வளோ இயல்பான ஒரு விஷயம், அதில் சிரமமே கிடையாது. அதில் என்ன கடினமான விஷயம், சுற்றி இருக்கிறவெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம இதை காலி பண்ண தானே வழியே, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார் சேர்மன் சார் பேசுகிறப்ப, இங்கே நிறைய பேர் கிட்டத்தட்ட 770 பேர் அன்றைக்கி பிளேஸ்மெண்ட் ஆனது, 770 பேர் பா. நான் வந்தோன்னே இந்த பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வெள்ளம் வந்தப்போ சென்னையில் நான் அப்போ தான் அங்கே தான் இருந்தேன், இப்படி தான் வரிசையில் நின்று நாங்கள்லாம் உணவு பொட்டலம்லாம் வாங்கினோம். என்னடா அது, கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்க வரிசையாக வர மாதிரி இவ்வளோ பெரிய பிளேஸ்மெண்ட்னால், நிறைய கல்லூரிகள் நான் போயிருக்கேன், டக்குன்னு முடிஞ்சிரும் பிளேஸ்மெண்ட் ஆரம்பித்து நம்ம நான் வந்தேன் இன்னும் எவ்வளோ பேர், 400 முடிஞ்சிருக்குங்க, இன்னொரு 370 இருக்குங்கன்னு நாங்கள் பகீர்ந்துச்சு. 770 பேருங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனை, அதற்கு இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய சாதனை. இன்னொன்று தெரிஞ்சுங்க, அண்ணன் அழகாக சொன்னார் சேர்மேன் சார் இன்ஜினியரிங் படி, நாங்களாம் கூட கலகப்போதெல்லாம் நிறைய தடவை கலாச்சிருப்பாங்க வெளியில், எந்த இதில் போனாலும் நம்ம இந்த காமெடி பண்ணுறவங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, எதை சொன்னால் கைத்திட்டவங்களோ அதை சொல்லிடுது, அதில் உண்மை இருக்கோ இல்லையோ, அதை சொன்னால் கொஞ்சம் சேஃப் சைடாக இருக்கும்னு. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலையை கிடைக்காது, தெருவுக்கு 10 இன்ஜினியர் இருக்கான், 10 பேரில் 9 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னா உடனே கை தட்டுறாங்க எல்லாம். இன்ஜினியர் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கல்லூரியில் படித்து முடித்து வெளியில் போகிறப்ப நீங்கள் இன்ஜினியராக போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்றைக்கி ஸ்ரீகாந்த் சார் இருக்கார் கேட்கலாம், இன்றைக்கி கிராஜுவேட்ஸை எந்த கார்ப்பரேட்டும் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஒரு TCSஓ ஒரு விப்ரோவோ ஒரு வந்து என்ன சொல்கிறது, எந்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா கம்பெனியுமே ஒரு இன்ஜினியரிங் படித்து முடித்த ஒரு கிராஜுவேட் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா, ஒரு நல்ல இன்ஜினியருக்காக காத்திருக்காங்க. யாராவது ஒரு நல்ல இன்ஜினியர் வந்துட மாட்டாரா, நம்ம நிறுவனத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிட மாட்டாராங்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கை வரலாறு நீ காலையிலேருந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு படித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாண்டாங்கிற மாதிரி இருந்தது. திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன், திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன், அந்த 2 பேர் குழந்தை பிறந்தோம், இனிமேல் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர்கிட்ட போய் ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து கொடுக்குறாங்க. மிக சாதாரணமான குடும்பம், வறுமைனா என்னன்னு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தெரியும். படிக்கிறாரு, படிப்பில் கவனம் இல்லை, ஐயோ என்னடா அது செய்து ஆன்மீகம் பக்கம் போயிடலாமான்னு ஆன்மீகத்தில் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்தியா தான் ஆன்மீக பூமின்னு இந்தியாவுக்கு வராரு, இந்தியாவுக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஆன்மீகம் அவருக்கு பிடிக்கல, வேற வேற இடத்துல நிலை தடுமாற்றம் என்னென்னவோ போகிறாரு. நடுவில் ஒரு 2 வருஷம் வெட்டியாக இருக்காப்புல, என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டோட கார் கேரேஜில் உட்காந்து ஆரம்பிக்கிறார் ஆப்பிள் நிறுவனத்தை, கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணுறாப்புல, கல்லூரி கல்லூரியாக போய் இறங்குறாரு, ஏறி ஏறி இறங்குறாரு. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்,
போற இடம் எல்லாமே நிராகரிப்பு. ஒரு விஷயம் சொல்லவா, வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால், நல்லா இந்த வாக்கியத்தை மனசில் வச்சுங்க, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்கியம் உங்களுக்கு பயன்படும். வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால், மிகப்பெரிய மரியாதை தருவதற்கு வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற அர்த்தம். எல்லா இடத்துலையும் நிராகரிப்பு. தோத்து தோத்து போறாரு, இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லை. யாராவது இன்வெஸ்ட் பண்ணா என்னுடைய கம்பெனி நான் பெரிய லெவலில் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வராரு, ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் லான்ச் ஆகுது, பயங்கரமான சக்சஸ், ஊர்பட்ட எங்க பார்த்தாலும் அந்த ஆப்பிள் 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 ஆப்பிள்ங்கிற பேச்சு தான். அதுக்குள்ள கம்பெனிக்குள்ளேயே பிரச்சனை, ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியில் அனுப்புறாங்க, மறுபடியும் தோல்வி, வெளியில போறாரு, என்ன பண்றது தெரியல, சும்மாவே இருக்காரு. அவர் வந்து நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. 12 வருஷம் கழிச்சு ஆப்பிள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது, தோல்வியை சந்திக்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுறான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆப்பிளையும் நெக்ஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணுறாங்க, மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் ஐஃபோன். இன்றைக்கி என்ன தெரியுமா, இன்றைக்கி உலகத்தில் யோசிச்சு பாருங்கள், ஆப்பிள் ஐஃபோனும் மேக்புக் ப்ரோவும் வச்சுருந்தா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அங்கீகாரம் மாதிரி, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஐகான் மாதிரி. அதெல்லாம் ஓ, நான் ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறீங்க? 10 Plus-ஆ, 10 XMAX-ஆ, ஓ சூப்பர், ஓ மேக்புக்கா, ஓ சூப்பர். நினச்சி பாருங்க, ஒவ்வொருத்தன் கையிலையும் இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். ஒவ்வொருத்தரோட கைகள்லையும் இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். மறந்துடாதீங்க, திருமணமாகாத இளம் காதலருக்கு பிறந்த மகன், வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் சந்திக்காத ஒரு பையன், கையில் $100 பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு பையன். அவர் 2011 இறந்து போனார் நினைக்கிறேன், 12 ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போனது. அவர் இறந்து போகிறப்ப அவருடைய சொத்து மதிப்பு 72,600 கோடி ரூபாய். 72,600 கோடி ரூபாய் உக்காந்து சைஃபர்லாம் போட்டு பார்த்தா விடிஞ்சிரும். அடுத்த நம்மளுக்கு அடுத்த ஆனுவல் டே வந்துடும். ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸு இன்ஜினியரிங் முடிச்சுவிட்டு எங்கேயாவது போய் ஒரு கிராஜுவேஷன் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யலை? சேர்மேன் சார் சொன்னார்ல, நீங்கள் இனவெட்டிவாக என்ன பண்ண போகிறீங்க, எவன் ஒருவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தன்னுடைய மூளையால் புதுமையாக ஒன்றை படைக்கிறானோ அந்த மனிதனுக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது. அந்த மனிதன் இந்த கூட்டத்திலிருந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, அவ்வளவுதான். சும்மா கலாய்ச்சிக்கலாம் மாறி மாறி நாமளே. எவெல்லாம் இன்ஜினியரிங் அதிகமாக படிச்சுக்கிட்டே கலாய்க்கிறானோ அவன் சரியாக படிக்காதவனாக இருப்பான். எங்கள் அண்ணன் இன்றைக்கி ஏஷியன் பிபிஜி ஏஷியன் பெயின்ஸில் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருக்கார், மிகப்பெரிய பதவி. எங்கள் அண்ணா வந்து 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யூஜி கோல்டு மெடல், பிஜி இங்கே தான் பண்ணார், ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ நிட்டாக மாற்றிட்டாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக மாற்றிட்டாங்க, இங்கே தான் பண்ணார், கோல்டு மெடலிஸ்ட்டு. கேம்பஸில் செலக்ட் ஆனது, கேம்பஸில் செலக்ட் ஆனது வந்து ஒரே ஒரு நிறுவனம் ஏஷியன் பெயின்ஸ் மட்டும்தான், வெளியில் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. எப்போ ஒரு வேறு கம்பெனி போகணும்னு நினச்சாலும் அங்கேருந்து வைஸ் பிரசிடென்ட் யூஎஸ்லேருந்து வந்து பேசி சமாதானப்படுத்தி நீ என்ன கேட்குறே கொடுத்துட்றேங்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு இதுக்கு அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை, மிகப்பெரிய போஸ்டிங்கு, வேற லெவல், டெய்லி மீட்டிங் 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 உலகம் முழுக்க பறந்துகிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் அண்ணனுடைய மனசில் குறை என்ன தெரியுமா, 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும்னு நினச்சாரு. மிக ஏழ்மையான குடும்பம், எங்கள் அம்மா அப்பாவால் இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியல. அப்பா இன்னும் அதுக்கு வருத்தப்படுறாரு. எங்கள் அண்ணன் சொல்கிறான், நான் மட்டும் அந்த பீரியடில் இன்ஜினியரிங் படிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி நான் எந்த உயரத்தில் இருக்கணும் அது மாதிரி 10 மடங்கு உயரத்தில் நான் இருந்திருப்பேன். வறுமை, காலம், சூழல் என்னால் பண்ண முடியலடான்னு இன்றைக்கி சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு. எல்லாமே அப்படி தான், எல்லா படிப்புமே அப்படி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தமிழ்நாடு எடுத்து படித்தப்போ என்னங்க தமிழ்நாடு எடுத்து படிக்கிறீங்க, 1984 எம்ஏ எம்எட் முடித்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல, நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் தமிழ் படிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. நான் தமிழ் மொழி இதயத்திலே எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன், என்னை தமிழ் காப்பாற்றுச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்தா ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்டை பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. ப்ராஜெக்டை பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணாவது பரவாயில்ல, அந்த ப்ராஜெக்டே இவன் ப்ராஜெக்டாக பண்ணுறவன்லாம் இருக்கான். கேட்டால் தெரியாது சார், 10 வருஷம் முன்னாடி பண்ணது, யாருக்கு தெரியாது, பிஹெச்டி பண்ணுறவங்களாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க தலைவா, ஐட்டா போய் வைவல் அப்படியே போய் க்வெஸ்சன்லாம் பண்ணி விட்டோம்னா அதெல்லாம் ஓகே ஆயிரும். யார் கண்டுக்கு போகிறா, நம்ம குப்பையோட குப்பையாக கிடைக்கும் நம்ம தீசிஸ். அந்த எண்ணத்தில் நம்ம பிஹெச்டி பண்ணோம்னா வேஸ்ட்டே, அந்த இடத்துல நம்ம இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணால் வேஸ்ட் இல்லை. நமக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே சார் ஒரு ப்ராஜெக்ட்டு. சின்ன வயசில் நம்மளாம் யோசிச்சு பாருங்க, நான் இப்போ கூட நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏதாவது ஒரு கார் பொம்மை வீட்டில் அம்மாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா திருவிழாவில், ஈரோடு மாரியம்மன் திருவிழாவில், முதல்ல அந்த காரை தனித்தனியாக கழட்டி போட்டுருவோம், வாங்கிட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு வயிறு இப்போ தான்டா வாங்கினேன்டா, 10 நிமிஷம் கூட ஏன்டா அப்படி பண்ணுறேன் டே அப்படின்னு அடிச்சுக்குவாங்க வாயிலையும் வயிற்றுலையும்.
நம்மளும் அப்போ அவ்வளோ ஆர்வமாக இருந்தோம், ஒரு விஷயத்தை கழட்டி பார்த்து மறுபடியும் மேட்ச் பண்ணி மறுபடியும் ஓட வச்சுருவோம். அதே ஆள் தான் இன்ஜினியரிங் வரப்போ அப்படியே பார்க்குறான், தம்பி பியூஸ் போயிடுச்சுப்பா பல்பை மாற்றுப்பானா பார்க்குறான். அது கஷ்டம்மா. ஏன் கஷ்டம்? இல்லை என்னன்னு தெரியலையே, அதுக்கு தான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் பாரு. ஒரு பல்பை மாட்ட முடியல நம்மால், அதில் சோக்கு போயிருக்கா, என்ன பல்பு ஃபியூஸாக போயிருக்கா, என்ன பிரச்சனை, போக மாட்டேங்கிறான். இப்போ ஒன்றுமே படிக்கலை. ஒரு எலக்ட்ரீஷியன் தெருவில் இருக்கார், வராரு, 30 ரூபா வாங்குறாரு, டப்பு டப்பு ஜோக்கை கழட்டுறாரு, மாட்டுறாரு, ரெண்டு வயரை திருக்கிறாரு, முடிஞ்சிறாரு, லைட்டு போட்டு எரிஞ்சிருச்சு. உடனே நம்ம பையன், வெரி குட் ப்ரோ, நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நல்ல வேலை காப்பாற்றுறீங்க. அவர் கேட்குறாரு, என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியரிங். ஆ, நடைமுறை வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு பிடிப்பு, ஒரு படிப்பு நமக்கு இருக்கணும். நீங்கள் நாம் எதையுமே படிக்கிறது எதையுமே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதில்ல, அதில் நம்ம தெளிவாக இருக்கும். படிக்கணும், மார்க் எடுக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும். உங்களுக்கு சொல்லித்தர பேராசிரியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியும், இதில் எவன் வந்து வெறும் வேலைக்கு மட்டும் போவான், எவன் தொழிலதிபராக மாறுவான், எவன் இனோவேட்டிவாக கண்டுபிடிப்பான் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே ரொம்பலாம் முயற்சி பண்ண முடியாது. ஒரு மாணவன்கிட்ட சரியான ஆர்வம் இருந்தால் அந்த மாணவனை எடுத்து கொண்டு வரதில் பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர்கள் தான். அப்துல் கலாம் எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் அதுதான், நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற விஷயம் அதுதான். சிவசுப்பிரமணியன் ஒரு மனிதர் இல்லைன்னா அப்துல் கலாம்ங்கிற ஒரு மனிதர் நீ கிடையாது. 5வது படிக்கிறப்ப பறவை எப்படிங்கய்யா பறக்குதுன்னு கேட்டார், பறவை பறக்கும் விதத்தை பற்றி பாடம் எடுத்து முடிச்சுட்டு சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காரு ஆசிரியர் அவர்கள். அப்பா புரிஞ்சுதாப்பா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அப்துல் கலாம் கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருமே, ஐயா கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருமே, புரியல சார், புரியலையாப்பா, சரி வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ராமேஸ்வரம் கடற்கரை போய் பறவை பறக்கிற விதத்தை காமிச்சிருக்கார். இங்கே பாருப்பா இப்படி தான்ப்பா பறக்குது, சூப்பர் சார், எல்லாரும் போகிறாங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் மட்டும் இவர் சிவசுப்பிரமணியன் அவருடைய கைகளை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி மனிதனும் பறக்க முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. மனிதன் நினைத்தால் அங்கே திருகிற வானத்தை தாண்டி பறக்க முடியும், மனிதனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டதுன்னார். அந்த ஒரு வார்த்தை அப்துல் கலாம் சாதித்ததற்கான காரணம். வாழ்நாள் முழுக்க அவரை நினச்சிக்கிட்டு இருந்தாரே, என்ன வேணால் பண்ணலாமே, ஒரு புதிய புதிய தேடுதலோடு வாழ்க்கையை வச்சுங்களேன். நான் வந்தோன்னே இங்கே பிளேஸ்மெண்ட் பற்றி என்னென்னு சும்மா ஜென்ரலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் வந்து முன்னாடி வந்ததுனால என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்ருந்தேன். அப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், அன்பு நண்பர், தம்பி, அன்பு தம்பி பாலாஜி அவரோட பேருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் கிராஜுவேஷன் மேலே வந்து அவர் தான் பிளேஸ்மெண்ட் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த பாலாஜி பிளேஸ் ஆனதுக்கு காரணமாக இருந்த, பாலாஜிக்கும் வேலை கொடுத்த நிறுவனத்தையும் தாண்டி அந்த பாலாஜி வந்து செல்வதற்கும் இந்த இடத்தை தொடுவதற்கும் காரணமாக இருந்த அவருடைய நண்பர்களை பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப இதே மாதிரி ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை மாறி மாறி நாங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் வருவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அம்மா அப்பா அந்த பையனோட படிப்பு நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி பாலாஜி டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகிருக்கிறப்ப எனக்கு தோணுது, ஒருவேளை நாமும் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தால் அவனும் இந்த மாதிரி பெரிய ஆளாக வந்திருப்பான்ல, அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. என் மனசாட்சி உள்ளே இருக்கிறப்ப எல்லோரும் சுற்றி சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க, என் மனசுக்குள்ளே அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகிறாரு, ஏன் நம்மளால் ஆக முடியல? பிளேஸ்மெண்ட் ஆகாதவங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லவா, இப்போ அண்மையில் ஒரு செய்தி, நாகை மாவட்டம் குத்தாலம், அது பக்கத்தில் வந்து மேக்கிரிமங்கலம்னு ஒரு ஏறு சின்ன கிராமம், குடிசை வீடு, கொஞ்சம் இப்போ அடிக்கிற காதோட கொஞ்சம் வேகமாக காதலிச்சு அந்த குடிசை வீடு பறந்து போயிடும். அந்த வீட்டில் பாரதின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறா, பெண் குழந்தை, பாரதின்னு பேர் வைக்கிறாங்க. பெரிய சிந்தனைகளோடு அந்த குழந்தை வளரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க அந்த பாரதியை. ஆனால் உடல் வளர்ச்சி குறைபாடோடைய அந்த குழந்தை வளருது, உடல் வளர்ச்சி குறைபாடோடைய அந்த குழந்தை வளருது. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு 18 வயசு, யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்குது கவர்மெண்ட் காலேஜில் மயிலாடுதுறையில், பொருளாதாரம் பிஏ பொருளாதாரம் படிக்குது, எக்கனாமிக்ஸ் படிக்குது. ஆனால் 2.5 அடி தான் உயரம். ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா, எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னால் போக முடியலன்னு அந்த குழந்தை அழுகுது. பள்ளிக்கு போன காலகட்டத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, என் வயிற்றுலேருந்து பிறந்த உன்னை வந்து படிக்க வைக்க எனக்கு தெரியாதா, வான்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே அத்தனை பேரும் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஒரு பெண் குழந்தையை அல்லது ஒரு ஆண் குழந்தையை, நம் குழந்தையை ஒரு பெற்றோர்கள் 1 ஆண்டு இடுப்பில் சுமக்கலாம், 2 ஆண்டு இடுப்பில் சுமக்கலாம், அதிகபட்சம் 5 ஆண்டுகள் கூட இடுப்பில் சுமக்கலாம் பாசத்தினுடைய மிகுதியால். 18 வருஷம் தன் இடுப்பிலேயே சுமந்து 12வது படிக்க வச்சு இன்னைக்கு யூஜி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அந்த அம்மா கொண்டு வந்திருக்குன்னா, ஒரு பெண்ணினுடைய சாதனைங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. அந்த அம்மா தேவகி பேட்டி கொடுக்குறாங்க,
பாலிமர் சேனலில் அந்த நியூஸ் நான் பார்க்குறேன், புள்ளரிச்சு போச்சுங்க எனக்கு. அந்த அம்மா சொல்லுது, சின்ன வயசில் அவளை தூக்கிட்டு போவேன், எனக்கு ஈஸியாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து காலேஜ் போகிறான், புத்தகங்கள் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் புத்தகம், ஒரு பக்கம் என் பொண்ணு, இன்னொரு பக்கம் அவளுக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு. ஏன்னா அந்த கிண்டர் கார்டனில் குழந்தைங்களை விட்டு அம்மாலாம் வெயிட் பண்ணணும், குழந்தைங்க அழுதாக கூப்பிட்டு போகணும். அந்த மாதிரி தினமும் அந்த அம்மா காலேஜில் விட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு பக்கத்தில் மரத்துக்கடியில். காலேஜ் முடிச்சா மறுபடியும் இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போகுது. அந்த என் பொண்ணையும் தூக்கிட்டு இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உள்ளே போய் நிற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதுக்கு அந்த செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் ஏங்க நீங்கள் பொண்ணையை பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க? அதுக்கு அந்தம்மா சொல்லுது, நாளைக்கு என்ன வேணால் ஆகலாங்க எனக்கு, ஆனால் என் பிள்ளை படித்தா அவள் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் பிள்ளை படித்தா அவள் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் பிள்ளை படித்தா இவ்வளோமா இருக்கிற நாலு பிள்ளையை அவள் காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அதனால் படிக்க வைக்கிறாங்க. சிலிர்த்துருச்சுங்க எனக்கு, சிலிர்த்துருச்சு. 2.5 அடி உயரம், உடல் வளர்ச்சி குறைபாடுள்ள அந்த சகோதரி பாரதி சொல்லுகிறாள், எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக ஆவேன்னு சொல்கிறான். 2 அடி கூட சரியாக நடக்க முடியாத அந்த சகோதரி. நமக்கு என்ன அற்புதமான காலேஜ், காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கூல்னு பேர் வச்சுருவோம். நேற்று ஒருத்தர் கேட்டார் சேர்மேன் சார், மகேஷ் சார் அப்படின்னு, நேற்று நைட்டு இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் உரமா எனக்கு பழைய நினைவுகள், அங்கே ஒரு சப்பாத்தி கடை இருக்கணும்னே கார்னரில், இந்த பாம்பே சப்பாத்தி ஸ்டால், பாதாம் பால்லாம் விற்பாங்களே, சரி பாதாம் பால் குடிப்போம், ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு ராத்திரி ஒரு மணிக்கு நடந்து போய் பாதாம் பால் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ நம்ம நண்பர், நம்ம அன்பர்கள், நம்ம ரசிகர்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, என்ன சார் ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்க. ஆமாம் சார், எங்கே ஃபங்க்ஷன்னு கேட்டாங்க. இந்த ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில், ஸ்கூல்லன்னு சொல்லுங்கள் சார். சொல்லிட்டு அவர் அடுத்த வாரத்தை சொன்னார், எல்லாரும் அப்படி தான் சார் சொல்லுவாங்க, ஆனால் அங்கே தான் தன்னோட தம்பியும் தங்கச்சியும் மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. நாங்கள் ஏன்னா எங்கே படித்தா நாம் உருப்பிடுவோம்னு அவனுக்கு தெரியும் சார், அதனால் அங்கே தான் படிப்பாகணும். ஒன்று சொல்லவா, நம்ம தலைமுறைகிட்ட இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, யாரெல்லாம் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள நமக்கு பிடிக்காது. அதான் பிளேஸ்மெண்ட் ஆகலை பாவம், பிடிக்கவே பிடிக்காது. அம்மா அப்பா நல்லா நீ படுறா தம்பி, படுறா தம்பி, பிடிக்காது. என்னப்பா படிப்பு, சேர்த்து விட்டா நீ ஃபீஸ் தானே கட்டுற, படித்து பாரு ஒரு நாள். எதுக்கு அம்மா படிக்கணுங்கிறேன், IEEE உட்காந்து எதுக்கு அம்மா படிக்கணும், இல்லை மெக்கானிக் நீ என்ன என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு சிலபஸ் இங்கே பாரு, நீ இதை தூக்கு, முதல்ல தூக்கிப்பாரு இந்த புக்கை தூக்கிப்பாரு, தூக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அப்பாட்ட நல்ல வியாக்கணமாக பேசுறது. அதுக்கு என்ன அப்பாவுக்கு என்ன, அப்பாவுக்கு என்ன தெரியும், சேர்த்து விட்டா படிக்கணும் அவருக்கு, அவ்வளோதான் தெரியும். நான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுப்பா, நல்லா இருக்கணும்னு நினச்சார், பிடிக்காது. கிளாஸ் காலேஜ் வரோமா ஸ்ட்ரிக்டாப்பா, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கக்கூடாதுப்பா, ஒழுங்காக ஏறிப்போங்கப்பா, ஒழுங்காக வாங்கப்பா, பிடிக்காது. ஆனால் இவ்வளோ விஷயம், ஆனால் சமுதாயத்தில் இப்போ அண்மையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயமா தம் சமுதாயத்தில் பொள்ளாச்சி இஷ்யூலேருந்து இஷ்யூலேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், இல்லை உலகத்தில் நடக்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். நம் பெற்றோர்களும் நம் ஆசிரியர்களும் நம் சமுதாயமும் நீ இப்படி இரு நீ இப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். நீ இது நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க, நான் சொல்கிறேன், எவன் உங்ககிட்ட நல்லா லட்டு மாதிரி பேசுகிறானோ அவன் தான் விஷம், மறந்துடாதீங்க. நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போகிறதே இதில் தான் பிரச்சனை. உளவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி பேசினால் பெண்கள் வீழ்வார்கள் என்று தெரியும், அப்படித்தான் பேசுவார்கள். அம்மாவும் அப்பாவும் நான் சொல்லுவேன், அடிக்கடி 365 நாளும் 3 வேளையும் கேட்பாங்க, சாப்பிட்டியாமா 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 சாப்பிட்டியாமா. அம்மா கேட்டால் பொண்ணு கோவணும், போமா என்ன சும்மா சும்மா சாப்பிட்டேன்னு கேட்குறேன், பசியாக சாப்பிட மாட்டேன் அப்படி அம்மாட்ட திட்டி அம்மா அப்படி திரும்பும். திரும்பணும்னா ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ள மெசேஜில் மெசஞ்சரில் ஹாய் ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்டோன்னே நமக்கு டக 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 ஒரு பட்டாம் வச்சு பறக்கும். நாட் இட் இட்டு பி லொட்டு லொஸ்க்கு அது இது அப்படியே இவ்வளோ பெரிய சேட்டு போய் 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 கடைசியில் நம்பர் அமைச்சு அவன் நம்பர் அமைச்சு கடைசியில் அது வேற எங்கேயோ முடிஞ்சு, மறந்துடாதீங்க இந்த சமுதாயத்தில்
பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய 75% பாலியல் குற்றங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது என்பதை இங்கிருக்கிற பெண்களும் ஆண்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இல்லை, ரொம்ப சீரியஸாக இருங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவர் சொன்னார் பாருங்க, என்னென்னவோ லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் ஒரு கூகுளுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் எவ்வளோ நல்ல விஷயம் வருது. நம்ம நல்ல விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம், ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தா, ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்த்தா எல்லாம் அபத்தமான வீடியோ. எனக்கெல்லாம் வருத்தமாக இருந்துச்சு, எப்படி இவ்வளோ இப்படி ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ ஒருத்தன் போடுறான், அதுக்கு 1000,000 பேர், 1,000,000 பேர், 1,000,000 வியூவர்ஸ் அப்படின்னா பொள்ளாச்சி இஷ்யூ ஏன் நடக்காது? ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே புரிஞ்சுங்க, தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் ஓரிடத்தில் நடக்கும் பார். ஓஷோ தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் யாரோ ஒருவன் மூலமாக மொத்தமாக நடக்கும் பார். மென்டலி வி ஆர் கரப்டட், மன ரீதியாக நம்ம எல்லாமே மிகப்பெரிய அளவில் பொல்யூட் ஆகிருக்கோம், பொல்யூட் ஆகியாச்சு. வெளியில் பொல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை, மென்டலி வி ஆர் பொல்யூட்டட். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருங்க, ஓடுங்க வாழ்க்கையில். என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டினீங்க, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணவர் அப்படின்னு சொன்னோன்னே. என்னோடய காதல் இருக்க கதைலாம் அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும், இருக்கிறதுலே பெஸ்ட்டு காமெடியாக தான். நான்லாம் லைஃப்பில் வந்து என்னென்ன எனக்கெல்லாம் இன்னும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் நண்பா, ஒருவேளை உணவு கஷ்டப்பட்டுருங்க. எங்கள் அப்பா 3 நாள் மணி வீட்டிலேருந்து கிளம்புனேன், விஜய் டிவி ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வந்து கடலூர் போகிறோம், கடலூர்லேருந்து திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி வந்தேன். எங்கள் அப்பா இப்போ 4 நாள் மணி சொல்லி எழுறாரு, ஒரு வயசில் உனக்கு தேவையான எதையுமே நான் வாங்கி கொடுக்கலையடான்னு சொல்லி அழுதார். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்கோம். சென்னையில் வந்து பேச்சு போட்டியெல்லாம் வந்த சமயத்தில் பேச்சு போட்டி பேசுகிறப்ப பாண்டி பஜாரில் ரோட்டோரமாக ஒரு கடை இருக்கும், அந்த கடை பக்கத்தில் தான் வழக்கமாக யார் இருந்த எங்கள் பேச்சு போட்டிக்கெலாம் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் டிஸ்ட்ரிக் லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவல் போகிறப்ப அங்கே தான் ரூம் போடுவாங்க, பக்கத்தில் ஒரு சுமாரான ஒரு லாட்ஜ் இருக்கும். நான் அங்கேருந்து இறங்கி நடந்து வருவேன், ஏன்னா மொத்தமாக காசு கொடுத்துருவாங்க, கம்மியான காசில் சாப்பிட்டா அடுத்தடுத்த பணத்தை வந்து அடுத்தடுத்த நாளைக்கு காசு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கிறதுனால. ஏன்னா பக்கத்தில் ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில் 1 பூரி வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளோ பிடிக்கும், சின்ன வயசில் காசு இல்லை கையில், அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்ட, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுப்பா, நீ என்னோடய சாப்பிட்றியானார். வேண்டான்னு சொல்லிவிட்டு அவமானத்தில் குறுகி ஓடி போயிட்டேன். இப்போ அதே பாண்டி பசாருக்கு எடுத்த மாதிரி நான் என்னுடைய ஆடி காரில் போயிட்டுருக்கேன், என்னோடய பென்ஸ் காரில் போயிட்டுருக்கேன், என்னோடய ஃபார்ச்சுனரில் போயிட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ பெரிய வெற்றின்னு. வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படாமல் வரவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு எல்லோரும் சொல்கிறீங்கல்ல, அப்பா மேலே சில பேர்லாம், அப்பா என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டுருங்க, அப்பாவை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க, அந்த அளவில் தானே எனக்கு நிம்மதியாக இல்லைம்பாங்க. ஆனால் ஒன்று யோசி ஒன்று சொன்ன, அப்பா அவ்வளோ கொடூரமான ஆளும் அவங்க முன்னாடி தெரிகிறார்ல, அவர் வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்க, ஒரு சாதாரண பியூனாக இருப்பார், இல்லை ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக இருப்பார். உங்கள் அப்பா உங்களுக்கு பெரிய ஆளாக இருப்பார், அங்கே ரொம்ப சாதாரணமான ஆளாக இருப்பார், ஓனருக்கு செருப்படுத்து போடுறவராக இருப்பார், ஓனர் காரை துடைச்சி விடுறவராக இருப்பார், என்ன வேணா போய் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியாக கூட இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறான் பாருங்க, ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி. நம்ம யாருக்குமே தெரியறதில்லை, ரொம்ப ஈஸியாக ஒன்றும், நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாமே உங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை.